எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டம் சட்ட ரீதியாக செல்லும் என்று முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த பொன்னையன் அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் சட்ட ரீதியாக செல்லும் என்று தெரிவித்தார். வருகின்ற 11ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி தேர்வாகி வருவது நிச்சயம் என்றார். சிவகங்கை மாவட்டம் லாடனிந்தல் வைகை ஆற்றில் பழமையான அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருப்புவனம் அருகே உள்ள லாடனிந்தல் வைகை ஆற்றில் நபர்கள் சிலர் குளிக்க சென்றனர். அப்போது பழமையான அம்மன் சிலையை கண்டெடுத்த அவர்கள் அதனை வெளியில் எடுத்து வந்து சூடம் ஏற்றி வழிபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறையினர் சிலையை கைப்பற்றி தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். கடந்த மாதம் திருப்புவனம் வைகை ஆற்றில் பைரவர் சிலை கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் அரசு மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தண்டையார்பேட்டை சுந்தரம் பிள்ளை நகரில் அரசு மதுபான கடை அமைய உள்ளதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஏற்கனவே போஸ்டர் போட்டு இருந்த நிலையில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழிபாட்டு தளம், பள்ளிக்கூடம், பேருந்து நிலையம் ஆகியவை இருக்கும் நிலையில் அதற்கு மத்தியில் மதுபான கடை திறக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இபிஎஸ் உருவபொம்மையை எரித்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் மீது தண்ணீர் பாட்டிலை வீசி இபிஎஸ் ஆதரவாளர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கமுதி அடுத்த பேரையூர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இபிஎஸ் உருவபொம்மைக்கு தீ வைத்து எதிர்த்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். கடலூர் நகர அரங்கில் கவிபாமணி கடல் நாகராஜன் எழுதிய பாரதிதாசன் நினைவு அலைகளை புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் புத்தகத்தை வெளியிட அதனை ஆசிரியர் விஜயலட்சுமி பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, வழக்கறிஞர் நாகவேந்தன் மற்றும் சரஸ்வதி, ராஜாமணி, சாந்தகுமாரி, லெடின் சங்கர், ஜெயக்குமார், ரேவதி பாபு, சந்தியா, சிவகுமார், கார்த்திக், சுபாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐயா கடல் நாகராசன் அவர்கள் எழுதிய மகாகவி பாரதி சில நினைவு அலைகள் என்கிற புத்தகத்தை இன்று நம்முடைய கடலூர் மாநகராட்சி துணை மேயர் அவர்களுடைய பொற்கரங்களால் வழங்கப்பட்டது. சென்னையில் பூமா மற்றும் இன்டர்நேஷனல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அகாடமி இணைந்து கால்பந்தில் திறமையான இந்திய வீரர்களுக்கு ஸ்பெயினில் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரியில் கால்பந்தில் சிறந்த கோல் அடிக்கும் திறமையான இந்திய வீரர்களை உருவாக்கும் வகையில் பயிற்சி அளிக்க ஃபுட்பால் பிளஸ் அகாடமி திட்டமிட்டுள்ளது. இதில் தேர்வு செய்யப்படும் சிறந்த 2 வீரர்களுக்கு 100 விழுக்காட உதவித்தொகையுடன் ஸ்பெயினில் 1 மாத பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியில் இந்தியா முழுவதிலும் உள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க உலகின் புகழ்பெற்ற வீரர்கள் இந்தியாவிற்கு வர இருக்கிறார்கள் எனவும் எப்படி திறமையாக கோல்களை அடிப்பது குறித்து பயிற்சியில் பங்கேற்பவர்களுக்கு விளக்கம் அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. திருப்பூரில் வீட்டை காலி செய்யக்கோரி அடாவடியில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி பாதிக்கப்பட்ட பெண்மணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். திருப்பூர் குமாரானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வளர்மதி. இவரது கணவர் உயிரிழந்துவிட்ட நிலையில் தனது மகள்களுடன் அதே பகுதியில் உள்ள மனோகர் என்பவரது வீட்டில் வசித்து வந்துள்ளார். நிலையில் வளர்மதிக்கு கொடுக்க வேண்டிய 4 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் மனோகர் அந்த வீட்டை கண்ணன் என்பவருக்கு விலைக்கு விற்றுள்ளார். இதனால் வளர்மதி வீட்டை காலி செய்யுமாறு மறுப்பு தெரிவித்ததால் கண்ணன் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரான நடராஜன் என்பவரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வளர்மதியின் வீட்டிற்கு வந்த திமுக பிரமுகரின் ஆதரவாளர்கள் அடாவடியில் ஈடுபட்டதுடன் வீட்டை பூட்டிவிட்டு சென்றனர். இதுகுறித்து வளர்மதி அளித்த புகாரின் பேரில் திமுக பிரமுகர் நடராஜன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி விழுர் அருகே செயல்பட்டு வரும் முதியோர் இல்லத்திற்கு தன்னார்வலர்கள் உதவி செய்யுமாறு அதன் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தனர். கபலர் மலை பகுதியில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்லத்தில் ஆண்கள் பெண்கள் என்று சுமார் 20க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு அடிப்படை வசதிகள் உணவு மற்றும் மருத்துவம் என்று அனைத்தும் இருந்த போதிலும் அனைவரையும் காப்பாற்ற மிகவும் சிரமப்பட்டு வருவதாக முதியோர் இல்ல நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு தங்களின் முதியோர் இல்லம் குறித்து தெரியாததால் எவ்வித உதவிகளும் நன்கொடைகளும் கிடைப்பதில்லை என்று வேதனை தெரிவித்தனர். எனவே தன்னார்வலர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாரம் விடுமுறை நாளானையொட்டி கன்னியாகுமரியில் திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திரிபேணி சங்கமம் கடற்கரையில் உள்ள காந்தி மண்டபம், திருவள்ளூர் சாலை, விவேகானந்தர் மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் சூரியன் உதிக்கும் மற்றும் மறையும் காட்சியினை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பங்களுடன் கடலில் குளித்து வீட்டு பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். சுற்றுலா பகுதியை சுற்றியுள்ள கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் தளவாய்கள்ளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ பட்டணத்து மாரியம்மன் கோவிலிலிருந்து தளவாய்கள்ளி மாரியம்மன் கோவில் வரை பால்குடம் எடுத்தல், வாஸ்து சாந்தி பூஜை, சங்கல்பம் பூஜை, கணபதி பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சக்தி மாரியம்மன் விநாயகர், காமாட்சி அம்மன், நவகிரகத்தின் பரிகார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது. தொடர்ந்து நாடி சந்திரமும் கும்ப அலங்கார நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி நகராட்சியில் பணியாற்றி வரும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் தினக்கூலியை 449 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு உத்தரவிட்டார். ஆனால் தற்போது வரை பழைய முறைப்படி 385 ரூபாயே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் ஊதிய உயர்வை வலியுறுத்தியும் நகராட்சி அலுவலகம் முன்பாக ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் காவல்துறை சார்பாக போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கே கே செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணிகள் மது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பட்டாகிகளை ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராசிபுரம் பழைய பஸ் நிலையம் முன்பாக துவங்கிய இந்த பேரணியானது கவரை தெரு, அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்றது. இப்பேரணியில் ஏராளமான காவல்துறையினர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கோவில் உண்டிகளை திருட முயன்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். மேச்சேரி 5வது மைலில் உள்ள மாரியம்மன் கோவில் உண்டிகளை திருடிக் கொண்டு மர்ம நபர்கள் 2 பேர் சென்றனர். இதைக் கண்டு தேநீர்க்கடை உரிமையாளர் கூச்சலிடவே அவர்கள் உண்டிகளை புதரில் வீசிவிட்டு தப்பி சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது கோவில் வாயிலில் விட்டு சென்ற இருசக்கர வாகனத்தை எடுக்க வந்த மர்ம நபர்களை பிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அதில் திருவாக்கவுண்டூரை சேர்ந்த தீபன், ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த தீபன் ராஜ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து வரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த இளைஞரை கிராம மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அக்கரைப்பட்டி, தேவிமங்கலம், ஆயிக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கடந்த சில நாட்களாக தொடர் வழிப்பறி சம்பவம் அரங்கேறி உள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அக்கரைப்பட்டி கிராமத்தில் உள்ள காட்டுப் பகுதியில் பதுங்கியிருந்த பரத்குமார் என்ற இளைஞரை பிடித்து கிராம மக்கள் அவருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரை மீட்டு வாகனத்தில் கொண்டு செல்ல முயன்றனர். அப்போது பிடிப்பட்ட கொள்ளையனை தங்களிடம் ஒப்படைக்க கோரி கிராம மக்கள் சிலர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் போலீஸ் வாகனத்தை அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.